ஹாப்பி தீபாவளி நண்பா. இன்னைக்கு நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஹிட்மேன் தீபாவளியை தான் பார்க்க போறோம். வருஷ வருஷம் தீபாவளி வந்தா போதும், மனுஷனை கையிலேயே பிடிக்க முடியாது, வேற லெவலான இன்னிங்ஸை வெளிப்படுத்துவாரு. எல்லா தீபாவளிக்கும் ஒன்லே தீபாவளி அன்னைக்கு மேட்ச் இருந்தா அன்னைக்கு வானவேடிக்கை காமிப்பாரு, இல்லைனா அதுக்கு முந்தின நாள் இருந்தனா அன்னைக்கும் வானவேடிக்கையை காமிப்பாரு. அதான் ஹிட்மேனோட பாலிசியா இருக்குது. ஏன் நேத்து கூட ஒரு வானவேடிக்கையை காமிச்சாரு. இப்படி ஹிட்மேன் பண்ண தீபாவளி சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சம்பவம் ஒண்ணு, ஹிட்மேன் அடிப்பார் எல்லா ஷாட்டும் மாசா, அவரு தான் எங்களுக்கு இருக்கிறாரு பாசா. வேற லெவலான பேட்டிங் வெளிப்படுத்தினாரு 2013ல. சம்பவம் ஒண்ணுல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இங்க ஒரே மழை, மழை பெய்யறதுனால கரண்ட் கட்டு, காலையில இருந்தே மேட்ச் பார்க்க முடியாது. அதாவது இது வந்து ஒரு டே நைட் கேம் மாதிரி தான் நடந்துச்சு. இந்த மேட்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போச்சுல, இங்க ஒரே மழை, அதனால ஃபுல் கரண்ட் கட்டு, அதனால அந்த மேட்சே பார்க்க முடியல, ஸ்கோரும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த டைம்ல நம்ம கையில மொபைலும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒருத்தட்ட போன் அடிச்சுட்டு கேட்டா அவர் சொல்றாரு, தவான் அவுட் ஆயிட்டாரு, கோலி ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டாரு, ரோஹித் சர்மா 82ல நிக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. நாடா தலைவன் நிக்கிறான், இதை எப்படியாவது பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாட்டு கிளம்பி பக்கத்துல கரண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக, செஞ்சுரி அடிக்கிறதுக்கு அடிக்க போன ஷாட்டு நேரம் மேல போக, கேட்ச் போயிருமா கேட்ச் போயிருமா அப்படின்னு பார்க்கும் போச்சுல, அது நோமன்ஸ் லேண்ட்ல உள்ள ரோஹித் சர்மா ஓட செஞ்சுரி. எப்படா செஞ்சுரி அடிச்சுட்டா அது போதும், ஏன்னா இதான் 4வது செஞ்சுரி அடிக்கிறாரு அந்த டைம்ல. சரி வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போச்சுல, தம்பி செஞ்சுரியோட நான் நடத்த மாட்டேன், நான் அடிக்கிறா ஷாட்டு வேற லெவலாட்டு, ரோத்ரியை போட்டு தோச்சி எடுக்க அதுக்கப்புறம் உள்ள வந்து போட வந்த மேக்ஸ்வெல மேக்ஸ் மேக்ஸா பிரிச்சு பிரிச்சு அடிச்சாரு. அதுக்கப்புறம் நான் வரேன்டா கவுண்டர் நைலு, நான் அடிக்கிறேன்டா ஒன்ன கவுண்டர் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கவுண்டர் கவுண்டரா சிக்ஸ் அடிக்க, கடைசி நேரத்தில் சிக்ஸ் அடிச்சு 200 ஃபினிஷ் பண்ணாரு. யாருமே எதிர்பார்க்கல, ஏன்னா ஒரு பிளேயர் 2012ல் இவனா எதுக்குடா இவனெல்லாம் ஒதுக்குங்கடா அப்படின்னு சொன்னா கம்பேக் கொடுப்பான்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு எதிரே பார்க்கல. அந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் கொண்ட சீரீஸ் தான், ஆனா கடைசி அது 5 மேட்ச் கொண்ட சீரீஸா மாறிச்சு. இதுவும் ஒரு டிசைடர், இந்த டிசைடர்ல ஜெயிக்கக்கூடிய டீமுக்கு தான் அந்த கோப்பை கிடைக்கும். அந்த டைம்ல அடிச்சாருப்பா, அந்த டைம்ல நம்ம ரவிசாஸ்திரி வாயிலிருந்து ஒரு பொன் வாசகம் வந்துச்சு, தே ஹால் இஸ் ஹிட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அதுல இருந்தா ரோஹித் சர்மாக்கு ஹிட்மேனுங்கக்கூடிய ஒரு பட்டமும் கிடைச்சிச்சு. அந்த ஒரு இது தீபாவளிங்கிறதே மறக்க வச்சிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி வானவேடிக்கை வானத்துல அடிச்சாரு, 16 சிக்ஸ் அடிச்சாருங்க, சும்மா செதற செதற அடிச்சாரு. எல்லாம் கிரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தீபாவளி பரிசு வேற லெவலா இருந்துச்சு. அந்த மேட்ச் தீபாவளி பரிசா தான் அமைஞ்சிச்சு. ஹிட்மேனோட சம்பவம் ஒன்று வேற லெவலாக இருந்துச்சு. எல்லா பிளேயர்களும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஹிட்மேன் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போனார். சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சம்பவம் 2, இது பார்த்தீங்கன்னா 2016ல் நடக்குது. அதாவது தீபாவளி அன்னைக்குள்ள மேட்ச் தான் இதோ. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிசைடர் தான், 5 மேட்ச் கொண்ட ஓடிஏ சீரீஸ், இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பு. அந்த டைமில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இறங்குறாரு, அவரோட ஃபார்மை வெளிப்படுத்துறாரு, நல்லாவே பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கும் ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நல்லாவே போயிட்டு இருந்தாரு. 50 எல்லாம் அடிச்சாரு. அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகும், அது ஹாம்ஸ்ட்ரிங் ஆச்சு. வேற வழியே இல்லப்பா, ஓட முடியாது, நான் அடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. சிக்ஸ் எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா அது அவருக்கு ஆபத்தாக தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கே தெரியும், அவர் இன்ஜுரி ஆனாக்கி அவர் வந்து அடிக்க தான் போவார், அது கரெக்டாக கேட்ச் ஆகிடுச்சு, அதனால ஹிட்மேன் கான். ஆனாலும் 70 அடித்து அந்த தீபாவளிக்கும் ஒரு பரிசை கொடுத்தாரு. 2016 இந்த மேட்சை நான் க்ளீனாக பார்த்தேங்க, இந்த மேட்ச் வேறு லெவலாகவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணி அந்த கோப்பையும் வின் பண்ணிச்சு. இவரோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸும் இதுக்கு வந்து உதவிச்சு 70 அடித்தார். இதுதான் சம்பவம் 2. இந்த சம்பவ 2 பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்பர் 3 சம்பவம். அதாவது இந்த சம்பவம் வந்து ஒரு விசித்திரமான சம்பவம் தான், 2018ல் நடந்துச்சு. 2018ல் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் 3 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அந்த மேட்சை நான் கண்டிப்பாக பார்க்கல, காரணம்னா நான் வந்து அவுட்டிங் போயிட்டேன், அதாவது சாயங்கால நேரத்தில் பீச்சுக்கு போயிட்டேன். அந்த டைமில் ஸ்கோர் கார்டு பார்த்துட்டே இருந்தேன், அப்போ வந்து தெரிஞ்சிருச்சு ரோஹித் சர்மா இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மேட்சை லைவா பார்க்கல. அந்த மேட்ச் அவர் தான் கேப்டனும் பண்ணாரு, வேற லெவலான பேட்டிங்கும் வெளிப்படுத்திட்டே இருந்தாரு, சூப்பரான பேட்டிங் அடிச்சுட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் வெறிக்கொண்ட வேங்கியா மாறினாரு நம்மளோட ரோஹித் சர்மா. எல்லா பவுலர்களோட பாலையும் செதர் அடிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது சிங்கிளும் அடிச்சாரு, பவுண்டரி அடிச்சாரு, சிக்ஸும் அடிச்சாரு. அதிரடியா விளையாடிக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா ஒரு வழியா 50 கடந்தாரு. அப்போ நினைச்சேன் சரி 50 அடிச்சிட்டாரு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க முச்சலதான், தம்பி நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நான் இன்னொரு பெரிய சம்பவம் பண்ண காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அதிரடியை காமிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது கடைசி வரைக்கும் போராடி நின்று அவரோட செஞ்சுரியை ப்ரூவ் பண்ணாரு ரோஹித் சர்மா. இதனால தன்னோட 4வது T20 சதத்தை அடிச்சாரு. இதனால ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் 4 செஞ்சுரி
அடிச்சது இவர் தான் டி ட்வெண்ட்டியில். அந்த ஒரு பெருமையும் இவருக்கு சேரும். தன்னோட கேப்டன்சிலையும் அடிச்சிருக்காரு, விராட் கோலியோட கேப்டன்சிலையும் அடிச்சிருக்காரு, எம்எஸ் தோனியோட கேப்டன்சிலையும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. இதை இந்த ஒரு மேட்சோட ப்ரூவ் பண்ணாரு. வேற லெவலான பேட்டிங்கை வெளிப்படுத்தின ரோஹித் சர்மானால அந்த ஸ்கோர் நல்லாவே அமைஞ்சிச்சு. அதனால அந்த சீரீஸும் இந்தியா வின் பண்ணிச்சு. சம்பவம் 3 அல்டிமேட்டா இருந்துச்சு. இதை யாராவது எதிர்பார்த்தீங்களா அவர் 4வது சதத்தை அடிப்பார் அப்படின்னு சொல்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சம்பவம் 4 பக்கம் போனோம்னா, சம்பவம் 4லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதை நம்மளாம் எதிரே பார்க்கல. ஏன்னா நம்ம ஹிட்மேனுக்கு வராத ஒரு ஃபார்மெட்னா டெஸ்ட் ஃபார்மெட் தான். அந்த டெஸ்ட் ஃபார்மெட்டில் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஒரு சம்பவத்து மூலமாட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு, என்னால் எல்லாமே பண்ண முடியும்ப்பா, வேற லெவலாக நான் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட டெஸ்ட் மேட்ச்சில் டபுள் செஞ்சுரி அடிச்சது தான் 2019 ஒரு ஓப்பனராட்டு களமிறங்கினாரு. வேற லெவலான பேட்டிங், 4 பவுண்டரியை சதர் அடிச்சாரு. சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, என்னப்பா இப்படி அடிச்சுட்டே இருக்கிற, ஏதாவது இதுக்கு ஒரு என்டே கிடையாதா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அவரோட ஷாட்டு 4 செதர் அடிச்சுட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிளே பண்ணிட்டு இருந்தார், ஒரு 50 அடிச்சார், விக்கெட்டும் போயிட்டே இருந்துச்சு. 3 போயிருந்த நிலைமையில பார்ட்னர்ஷிப் வச்சாரு ரஹானை கூடால. அதுக்கப்புறம் அவரோட ஆட்டம் வெறித்தனமாக இருந்துச்சு, வேற லெவலில் பிளே பண்ணிட்டே இருந்தார் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. சூப்பரான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். டெஸ்ட்லேயும் என்னால் வந்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 50 கடந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 வந்தார். அதுக்கப்புறம் 6 அடிச்சு செஞ்சுரி அடிச்சாரு. வீரேந்திர சேவாக் பர்த்டே அன்னைக்கு ஒரு கிஃப்டையும் கொடுத்தாரு, அதாவது 6 அடிச்சு அவர் ஸ்டைலே அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே அடி தாங்க, அதிரடியான ஆட்டம், புல் ஷாட்டு, அவருக்கு பிடிச்ச ஷாட்டு எல்லாமே அடிச்சாரு. 4 செதர் அடிச்சாரு. இதனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எப்பாடா ஹிட்மேன் பேக்கடா, டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரா, சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலுடன் பார்த்துட்டு இருந்தோம். அதே போல தான் பார்த்துட்டு இருந்தோம். கடைசி ரோஹித் சர்மா 200 தன்னோட 6 மூலமாட்டு கம்ப்ளீட் பண்ணாரு. வேற லெவலான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். எல்லாருமே எழும்பி அப்ரிஷியேட் பண்ணாங்க ரோஹித் சர்மாவை. ஏன்னா அவர் ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் கிடையாதுன்னு சொன்னவங்க மத்தியில் அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஒரு புல் ஷாட் அடிச்சு அவரோட செஞ்சுரியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. வேற லெவலான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார் ரோஹித் சர்மா. எனக்கு பிடிச்சதுலேயே இந்த சம்பவம் 4 தான் வேற லெவல். ஏன்னா தன்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவனா ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு சம்பவம் 1 போல. இதை பற்றி உங்களோட கருத்தனன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம்பவம் 5. சம்பவம் 5 பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச். ஆனால் அதுக்கு முன்னால் ஐபிஎல்ல பண்ணார். ஆனால் அந்த ஐபிஎல்லை நான் கொண்டு வர விரும்பலை, நான் இன்டர்நேஷனலுக்கு வரேன். நேற்று ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ரோஹித் சர்மா ஐபிஎல்ல எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்பில் 2 மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டக் அவுட் ஆயிருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் தப்பிட்டார். இருந்தாலுமே அவருக்கு பேட்டில் படவே இல்லை. கடைசி நேற்று அவரோட வான வேடிக்கையை வெடிக்க விட்டார். தீபாவளிக்கு பரிசை கொடுத்தாரு. நேற்றோட ஆட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு ஆட்டம் வெறித்தனம் அதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆட்டத்தை வெளிப்படுத்தின ரோஹித் சர்மா நேற்று நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அடுத்த வருஷமா தீபாவளிக்கு ரோஹித் சர்மா கிஃப்ட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தீபாவளி நண்பா. ஹிட்மேன் தீபாவளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோக்கு கிரிக் ஃபார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்து வச்சுக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.